யோவேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 2:26 வசனத்தை வாசிக்கும்படி அன்பா கேட்கிறேன். நீங்கள் சம்பூர்ணமாக சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. இந்த வாக்கு தத்தம் யாருக்கு சொந்தமாகும்? அந்த நாட்களில் எத்தனையோ விஷய ஆண்டவர் தமது மக்களுக்கு பல எச்சரிப்புகளை கொடுத்தார், தீர்க்கதரிசிகளை அனுப்பினார், ஆசாரிகளை எழுப்பினார், நியாயாதிபதிகளை எழுப்பினார், ராஜாக்களை எழுப்பினார். அவர்கள் மூலமாக தமது வார்த்தையை அனுப்பி தமது மக்களை தன் பக்கமாய் திருப்பும்படி எத்தனையோ விஷய முயற்சி செய்தார். ஆனாலும் தொடர்ந்து இஸ்ரவேல் ஜனங்கள் பாவம் செய்து, அக்கிரமம் செய்து, அநியாயம் செய்து, விக்கிரக ஆராதனை செய்து எப்பொழுதுமே தேவனை விசனப்படுத்திக் கொண்டிருந்தார்கள். தொடர்ந்து ஆண்டவரை துக்கப்படுத்தினார்கள். என்ன நடந்தது சொன்னால், திடீரென்று அந்த இஸ்ரவேல் தேசத்துல ஒரு பெரிய வெட்டுக்கிளி படையெடுத்து வந்தது. 1-2 நாட்களிலே அந்த தேசத்தில் இருந்த எல்லா மரம், செடி, கொடிகள், வெள்ளாண்மை, விளைச்சல் எல்லாவற்றையும் அது பட்சித்து போட்டதா. அவ்வளவு கொடூரமான நேரத்துல கர்த்தருடைய வார்த்தை வருகிறது, என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. ஹல்லேலூயா. இப்போ இந்த எல்லா தவறுகளுக்கும் குற்றங்களுக்கும் குறைகளுக்கெல்லாம் என் ஜனம் திரும்பும் போது வாசிப்பாங்க 2:12. ஆதலால் நீங்கள் இப்பொழுதே உபவாசத்தோடும் அழுகையோடும் புலம்பலோடும் உங்கள் முழு இருதயத்தோடும் என்னிடத்தில் திரும்புங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். தன் தவறுக்கு, தன் குற்றங்களுக்கெல்லாம் மனம் திரும்பிட்டா, உபவாசம் மண்ணி தேவ சமூகத்தை நோக்கி கூப்பிட்டு விட்டா, கர்த்தர் சொல்றார், என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. ஹல்லேலூயா.